மார்க்கு பன்னிரெண்டு முப்பத்தி ஏழு தானே அவரை ஆண்டவர் என்று சொல்லி இருக்க அவனுக்கு அவர் குமாரனாய் இருப்பது எப்படி என்றார் அநேக ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை விருப்பத்தோட கேட்டார் அவருடைய உபதேசத்தை விருப்பத்தோட கேட்டார்களாம் அப்போ அவர் உபதேசம் பண்ணும்போது எல்லாரும் விருப்பத்தோட கேட்டார்களாம் ஏதோ வந்தாதான் ஆசிர்வதிக்கப்படுவோம் இல்ல வந்துட்டோம் அதனால கேட்கிறோம் அப்படி எல்லாம் கேட்கல ஆண்டவருடைய உபதேசத்தை உபதேசத்தை விருப்பத்தோட கேட்டார்களாம் அவர் செய்த ஊழியத்தை எல்லாம் விரும்பி ஏற்றுக்கொண்டாங்களாம் அதனால அவருடைய கீர்த்தி பரவிற்று அவருடைய புகழ் பரவிற்று என்று

ஒரு வாக்கு அது கொடுத்தானா வெளியே சொல்லி அறிக்கை பண்ண சொன்னார்னா அறிக்கை பண்ணுங்க ஆண்டவர் மனசுல வச்சிருக்க சொன்னா மனசுல வச்சிருங்க சொல்லி ஆண்டவருக்கும் பிரச்சனை உண்டு பண்ணி உங்களுக்கும் பிரச்சனை ஆகி கொள்ளாதீங்க சரி ஆண்டோருக்கெல்லாம் பிரச்சனை வராது அவர் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர் இருக்கிறார் மார்க் அதுல அவருடைய உபதேசத்தை விருப்பத்தோட கேட்டார்களாம் இப்போ நம்ம சொல்கிற உபதேசத்தை முகம் சுழித்து கேட்குறாங்களா இவங்க தப்பா சொல்கிறாங்களே தப்போ ரைட்டோ அப்படின்னு ஐயத்தோடு கேட்குறாங்களா அச்சத்தோடு கேட்குறாங்களா பயத்தோடு கேட்குறாங்களா வேண்டா வெறுப்பாக கேட்குறாங்களா அப்படி இல்லை நம்மளுடைய உபதேசங்களை விருப்பத்தோடு கேட்கக்கூடிய அளவுக்கு தேவன் நம்முடைய அந்த பேச்சை தேவன் ஆசிர்வதிப்பாராக நம்முடைய சத்தத்தை ஆசிர்வதிப்பாராக ச சில பாஸ்ட்ரமார்களுடைய சத்தம் சில ஊழியக்காரர்களுடைய சத்தம் சில பரிசுத்தவான்களுடைய சத்தம் ஜனங்களை அப்படியே கதறி அள வைக்கும் அல்ல ஒரு ஒரு பெரிய ஒரு தலைவனுடைய சத்தத்தை குறித்து சொல்லுவாங்க அவன் ஒரு குறிப்பிட்ட நாட்கள்ல அவன் ஒரு இடத்துல போய் நின்று சத்தம் வேற ஒன்றுமே பேச மாட்டான் சத்தம் போட்டு அழுவானான் அழுத உடனே ஒரு பெரும் கூட்டத்தார் அந்த இயக்கத்துல இளைஞர்கள் வந்து அந்த இயக்கத்துல சேருவாங்களாம் பார்த்துக்கோங்க ஒரு உலகத்தான் ஒரு ஒரு வன்முறைக்காக ஒரு கூட்டம் அவனுடைய சத்தத்தையும் அவனுடைய அழுகையும் குறித்து சேரும் என்று சொன்னால் நம்முடைய சத்தத்தை தேவன் ஆசீர்வதிப்பாராக வனாந்திரத்தில் கூப்பிடுகிற சத்தமாய் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக கூப்பிடுகிற வெண்கல சத்தமாக மாத்திரமல்ல அன்பின் சத்தமாக மனதுருக்கத்தின் சத்தமாக விருப்பப்படுகிற சத்தமாக அவர்களை விடுதலையாக்குகிற சத்தமாக தேவன் நம்முடைய சத்தத்தை ஆசிர்வதிப்பாராக லெலுயா ஆண்டோருடைய சத்தம் பெண்மான்களை ஈணும்படி செய்யுமா வனாந்திரத்தை கழிப்பாக்க செய்யுமா காதேஷ் வனாந்த சுதந்திரத்தை அதிர பண்ணுமாம் அல்ல லூயா அப்ப இந்த உலகம் எம்மாத்திரம் இந்த திருநெல்வேலி எம்மாத்திரம் விருப்பத்தோட ஆண்டோருடைய சத்தத்தை கேட்கும் அல்ல லூயா ஆண்டோருடைய சத்தமாக நம்முடைய குரலையும் தேவன் ஆசிர்வதிப்பாராக அல்ல லூயா அநேகரை தேவன் பக்கம் இழுக்கிற குரலாக மன மனதுர்க்கத்தின் குரலாக தேவன் உங்களுடைய என்னுடைய சத்தத்தை ஆசிர்வதிப்பாராக அல்ல லூயாம்